Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 2 la example 2.55 pakaporom. Find the sum of 1 plus 3 plus 5 plus up to 40 terms nu solirukanga. Ipo idhula pathina idu vande odd terms a irukku liya. Odd numbers a irundha enna formula nu ungalku theriyum. Nama yerkanave paathirukkom liya. Appa first subdivision enna na 1 plus 3 plus 5 up to 40 terms nu kuduthirukanga. இதோட ஃபார்முலா என்ன சம் ஆஃப் ஆட் டம்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படினா n ஸ்கொயர் அப்படினு சொல்லி பார்த்தோமா இப்போ n ஸ்கொயர் அப்படினா இப்போ 1 plus 3 plus 5 plus up to ஆட் டம்ஸ் அப்படினா எப்படி வரும் 2n plus 1 அப்படினு வருமா ஈக்குவல் டு இதோட ஆன்சர் ஃபார்முலா என்ன n ஸ்கொயர் இப்போ இந்த n ல வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் 40 இப்போ 40 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் பண்ணீங்கனா 4 4s are 16 answer. Second subdivision second one 2 plus 4 plus 6 plus up to 80 even terms நமக்கு formula இல்ல so இது என்ன பண்ணலாம் odd term மாத்தலாம் odd term மாத்துனோம் அப்படினா இதுல இருந்து 2 நம்ம வெல்ல எடுத்துறணும் 2 வெல்ல எடுத்துட்டீங்கனா 1 plus 2 plus 3 plus அப் டு இது என்னவாகும் 40 அப்படினாடுமா அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா சம் ஆஃப் டம்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அந்த ஃபார்முலா இதல சப்ஸ்டிட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ இதோட இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் 1 plus 2 plus நீங்க ஒவ்வொரு டைமும் போடும்போது இதோட ஃபார்முலாவை ஃபுல்லா எழுதிட்டு அப்புறமா போடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு மார்க் ஃபுல்லா கிடைக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் ஸ்டெப் மார்க் உங்களுக்கு தேவனா ஃபுல்லா ஃபார்முலாவை எழுதிக்கோங்க up to n terms ke na formula n into n plus 1 by 2 in the formula la substitute pannom appo 2 into in the formula namma potralama ena 2 oda multiple 2 into n plus 1 by 2 appdine potra vendida appo 2 into n enadila 40 illiya so 40 into 40 plus 1 divided by 2 appo 2 appdi vechukonga 40 into 40 plus 1 41 divided by 2 பண்ணிக்கோங்க 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க பண்ணிட்டோம்னா 40 into 41 பண்ணீங்கனா இதோட ஆன்சர் 1640 இவ்ளோதான் நெக்ஸ்ட் சோ थर्ड சப்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கனா ஆட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 135 னு இதோட லாஸ்ட் டம் தான் கொடுத்திருக்காங்க நல்ல क्वेश्चन கவனிச்சுக்கோங்க இதோட லாஸ்ட் டம் தான் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆட் நம்பர் கொடுக்கும்போது லாஸ்ட் டம் கொடுக்காம நமக்கு இத்தனை டம்ஸ் அப்படினு சொல்லி n கொடுத்திருப்பாங்க அது கொடுத்திருந்தாங்கனா n டம்ஸ் னு கொடுத்திருந்தாங்கனா நம்ம n ஸ்கொயர் னு போட்டு கண்டுபிடிச்சிரலாம் ஆட் நம்பரோட சம் ஆஃப் சீரிஸோட ஃபார்முலா போட்டு ஆனா இதுல வந்து நமக்கு லாஸ்ட் டம் தான் கொடுத்திருக்காங்க n கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட எக்சர்சைஸ்ல தான் எப்படி போட்டோம் n கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு n வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா tn ஃபார்முலாலயும் கண்டுபிடிக்கலாம் tn equal to a plus n minus 1 into d இந்த ஃபார்முலாலயும் கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு லாஸ்ட் டம் இருக்கறதால நம்ம ஈஸியா ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தோம் இல்லையா n equal to l minus a by d plus 1 இந்த ஃபார்முலால போட்டீங்கனாலும் n கண்டுபிடிச்சிரலாம் இப்போ ரெண்டுலயே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கறேன் ஏன்னா லாஸ்ட் டம் இருந்துச்சுன்னா நீங்க இதை எடுத்துக்கோங்க இதுதான் சீக்கிரமா ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ n equal to l minus a l என்னது l வந்து லாஸ்ட் டம் 55 minus a னா ஃபர்ஸ்ட் டம் divided by d என்ன d வந்து t2 minus t1 இல்லையா அப்ப 3 minus 1 அப்ப d வந்து 2 2ன்றத கண்டுபிடிச்சோம் இப்போ இது plus 1 இதுல இத சால்வ் பண்ணீங்கனா நமக்கு n கிடைச்சிரும் 55 ல 1 மைனஸ் பண்ணா 54 டிவைடட் பை 2 பிளஸ் 1 இத கேன்சல் பண்ணோம்னா 2 2 சார் 4 7 2 சார் 14 அப்போ 27 பிளஸ் 1 28 அப்போ n கிடைச்சிருச்சு n தான் என்னது இதோட டம்ஸ் அப்போ நம்ம क्वेश्चन எடுத்து எழுதிடலாம் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப் டு 28 டம்ஸ் இந்த மாதிரி டம்ஸ் னு கொடுத்திருந்தா மட்டும் தான் அப்படியே நீங்க n ஸ்கொயர்ல இந்த 28 ஸ்கொயர் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இல்ல அந்த மாதிரி லாஸ்ட் டம் கொடுத்திருந்தாங்க அப்படினா லாஸ்ட் டம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம n கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணனும் சரிங்களா
அப்ப இதோட ஃபார்முலானா n ஸ்கொயர் அப்ப n என்ன 28 ஸ்கொயர் இத ஸ்கொயர் பண்ணீங்கனா 784 இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் புரிஞ்சதா இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू